இந்த வீடியோல நம்ம யோசேப்பு தன்னை யாரு அப்படின்னு அவன் சகோதரர் முன்னாடி வெளிப்படுத்துறது தான் பார்க்க போறோம். யோசேப்பு அவன் கிட்ட இருக்கிற எல்லாரும் முன்னாடியும் தன்னை அடக்கி கொள்ள முடியாம அங்க இருக்கிற எல்லாரையும் அவனை விட்டு வெளியே போகும்படி கட்டளையிடுறான். அதுக்கப்புறம் யோசேப்பு சத்தமிட்டு அழுது, அவன் அழுற சத்தத்தை எகிப்தியர் கேட்டாங்க, பார்வனுடைய வீட்டாரும் கேட்டாங்க. அப்போ யோசேப்பு அவன் சகோதரரை பார்த்து, நான் யோசேப்பு, என் தகப்பனார் இன்னும் உயிரோட இருக்கிறாரா அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு அவன் சகோதரர் பதில் பேச முடியாம கலக்கமுற்று நிக்கிறாங்க. அப்போ யோசேப்பு அவன் சகோதரர்கிட்ட, நீங்க எகிப்துக்கு போறவங்க கிட்ட விற்று போட்ட உங்க சகோதரனான யோசேப்பு நான் தான். என்ன இந்த இடத்துக்கு வரும்படி விற்று போட்டதுனால நீங்க சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாவும் இருக்க வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன்தான் என்ன உங்களுக்கு முன்னாடி இங்க அனுப்பியிருக்கிறாரு. தேசத்துல இப்போ 2 வருஷமா பஞ்சம் இருக்குது, இன்னும் 5 வருஷம் உழவும் அறுப்பும் இல்ல, பஞ்சம்தான் இருக்கும். பூமியில உங்க வம்சம் ஒளியாம இருக்க உங்களை ஆதரிக்கிறதுக்கும் பெரிய ரட்சிப்பினால உங்களை உயிரோட காப்பதற்கும் தேவன் என்ன உங்களுக்கு முன்னாடி இங்க அனுப்பியிருக்கிறாரு. அதனால நீங்க இல்ல, தேவனே என்ன இந்த இடத்துக்கு அனுப்பி என்ன பார்வோனுக்கு தகப்பனாகவோ அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவோ எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் வச்சாரு. நீங்க சீக்கிரமா என் தகப்பன் இடத்துக்கு போய் தேவன் யோசேப்ப எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியா வச்சார்னு சொல்லி என்னிடத்துல திரும்ப வாங்க. நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் உம்முடைய ஆடு மாடுகளோடும் உமக்கு உண்டாயிருக்கிற யாவற்றோடும் கோசை நாட்டுல வாசம் பண்ணி எனக்கு சமீபத்துல இருக்கலாம். உமக்கும் உம்முடைய குடும்பத்தாருக்கும் உமக்கு இருக்கிற யாவற்றுக்கும் வறுமை வராதபடிக்கு அங்க நான் உங்களை பராமரிப்பேன். இன்னும் 5 வருஷம் தேசத்துல பஞ்சம் இருக்கும்னு உம்முடைய குமாரனாகிய யோசேப்பு சொன்னான்னு நீங்க என் தகப்பனிடம் போய் சொல்லுங்க. எகிப்துல எனக்கு உண்டாயிருக்கிற எல்லா மகிமையையும் நீங்க பாக்குற யாவையும் என் தகப்பனுக்கு அறிவிச்சு அவர் சீக்கிரமா அங்கிருந்து இங்க வரும்படி செய்யுங்கன்னு சொல்லி அவன் அவனுடைய தம்பியான பென்யமீனின் கழுத்தை கட்டி கொண்டு அழுதான். பென்யமீனும் யோசேப்பு கழுத்தை கட்டி கொண்டு அழுதான். அதுக்கப்புறம் யோசேப்பு அவன் சகோதரர் யாவரையும் முத்த செஞ்சு அவங்களையும் கட்டி கொண்டு அழுதான். அதுக்கப்புறம் அவன் சகோதரர் அவன் கூட சம்பாஷித்தாங்க. பாருங்க, யோசேப்ப அவன் சகோதரர் எல்லாரும் கொலை செய்ய திட்டமிட்டாங்க, அவனை பணத்துக்காக விற்று போட்டாங்க. ஆனாலும் யோசேப்பு அதெல்லாம் நன்மையா நினைச்சு அது தேவனுடைய திட்டம்னு சொல்லி அவன் அன்பை அவங்களுக்கு வெளிப்படுத்தினான். அதுக்கப்புறம் யோசேப்புடைய சகோதரர் வந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்வோனுக்கு தெரிஞ்சதும் பார்வோனும் அவனுடைய ஊழியக்காரரும் சந்தோஷப்படுறாங்க. பார்வோன் யோசேப்பு கிட்ட, நீ உன் சகோதரர்கிட்ட சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, உங்க கழுதைகள் மேல பொதியை ஏற்றி கொண்டு புறப்பட்டு கானான் தேசத்துக்கு போய் உங்க தகப்பனையும் உங்க குடும்பத்தாரையும் கூட்டிட்டு என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு எகிப்து தேசத்தின் நன்மையை தருவேன், தேசத்தின் கொழுமைய சாப்பிடுவீங்க, நீங்க உங்க குழந்தைகளுக்காகவும் உங்க மனைவிக்காகவும் வண்டிகளை எகிப்துல இருந்து கொண்டு போய் அவங்கள உங்க தகப்பனுடனே ஏற்றி கொண்டு வாங்க. உங்க தட்டு மூட்டுகளை குறிச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம், எகிப்து தேசம் எங்கும் உள்ள நன்மை உங்களுடையதா இருக்கும்னு சொல்ல சொல்லி உனக்கு நான் இட்ட கட்டளையின்படியே செய் அப்படின்னு பார்வோன் யோசேப்பு கிட்ட சொல்றான். யோசேப்போ பார்வோன் சொன்னபடியே செஞ்சான். யோசேப்பு பார்வோனுடைய கட்டளையின்படியே அவங்களுக்கு வண்டிகளை கொடுத்ததும் அல்லாம வலிக்கு ஆகாரத்தையும் அவங்க ஒவ்வொருத்தருக்கும் மாற்று வஸ்திரத்தையும் கொடுத்தான். ஆனா பென்யமீனுக்கோ 300 வெள்ளிக்காசையும் 5 மாற்று வஸ்திரங்களையும் கொடுத்தான். அப்படியே அவன் தகப்பனுக்கு 10 கழுதைகளின் மேல் எகிப்தின் உச்சிதமான பதார்த்தங்களும் 10 கோழிகை கழுதைகளின் மேல் தன் தகப்பனுக்கான வலிக்கு தானியமும் அப்பமும் மற்ற தின்பண்டங்களும் ஏற்றி அனுப்பினான். அதுக்கப்புறம் அவன், நீங்க போகும் வழியில சண்டை பண்ணி கொள்ளாதீங்கன்னு அவன் சகோதரர்களுக்கு சொல்லி அனுப்பினான். அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் அவன் சகோதரர் அங்கிருந்து புறப்பட்டு போனாங்க. அவங்க எகிப்துல இருந்து புறப்பட்டு கானான் தேசத்துல தன்னுடைய தகப்பனான யாக்கோபிடத்துக்கு வந்து யோசேப்பு உயிரோட இருக்கிறதையும் அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியா இருக்கிறதையும் அறிவிச்சாங்க. அதை கேட்டதும் யாக்கோபுடைய இருதயம் மூர்ச்சை அடைத்தது. அவன் அவங்க சொல்றத நம்பல. அவங்க யோசேப்பு தன்னோட சொன்ன வார்த்தைகள் எல்லாத்தையும் அவனுக்கு சொன்ன போதும் தன்னை ஏற்றி கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளையும் அவன் கண்ட போதும் அவங்களுடைய தகப்பனான யாக்கோபுடைய ஆவி உயிர்த்தது. அதுக்கப்புறம் யாக்கோபு என் குமாரனான யோசேப்பு இன்னும் உயிரோட இருக்கிறானே, இது போதும், நான் மரணம் அடைறதுக்கு முன்னாடி அவனை போய் பார்ப்பேன் அப்படின்னு சொல்றான். யாக்கோபு யோசேப்பை போய் பார்க்கறானா, அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.